அனைத்து நெலஜி நேயர்களுக்கும் வணக்கம். நான் நம்ம ஊர் பொண்ணு ராதே. இன்னைக்கு நம்ம நெலஜி மோட்டார் செக்மெண்ட்ல பார்க்க போற பைக் வந்து ஹோண்டா சிவி 300R பத்தி பார்க்க போறோம். நம்ம எங்க வந்திருக்கோம்னா திருநெல்வேலி பாளையங்கோட்டையில இருக்கக்கூடிய ஹோண்டா பிக் பிங் ஷோரூம் தான் வந்திருக்கோம். நம்ம சேனலோட ஸ்பெஷல் என்னன்னா ஹிஸ்டரியோட ஸ்டார்ட் பண்றதா. சோ ஹிஸ்டரி என்னன்னு பாத்திரலாம் வாங்க. ஹோண்டா வந்து ஜாப்பனீஸ் பேஸ்டு கம்பெனி. இதோட ஃபவுண்டர் யாப்னா சோச்சிரோ ஹோண்டா அவர் தான். ரொம்ப எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர். ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனியில் நிறைய வருஷமாக மெக்கானிக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவரே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணிவிட்டு நம்மளே ஓனாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. பிஸ்டன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அந்த டைமில் அது ஒன்றும் பெருசாக ஒன்று மூவ் ஆகலை. அப்போது வந்து டொயோட்டா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இவரோட அந்த ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ அந்த கம்பெனி வந்து விற்றுறாரு. விற்றதுக்கப்புறம் வந்து ஹோண்டா ரிசர்ச் சென்டர்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. மக்களோட லைக்ஸ் என்ன இருக்குது, என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் ஜப்பான் மார்க்கெட்டில் வந்து வந்து சைக்கிள் வந்து ரொம்ப ஃபெமிலியராக போயிட்டு இருந்தது. ஸோ சைக்கிளில் வந்து மோட்டார் செட் பண்ணி பார்க்கும்போது இவரோட பிராண்டை வந்து பர்டிகுலராக மக்கள் வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹோண்டா ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறத வந்து ஹோண்டா மோட்டார்ஸாக வந்து மாற்றிட்டாரு. அதுலேருந்து உருவானதான் நம்ம ஹோண்டா மோட்டார்ஸ். இதுதான் சிபி 300R. 300 செக்மெண்ட்லேயே இந்த பைக் தான் ஒரு மேசிவ் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் கொடுத்துருப்பாங்க. சீட்டாக இருக்கட்டும், அதோட அந்த ஸ்பிளிட் பண்ணியிருக்கதாக இருக்கட்டும், அதோட கட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோண்டா அப்படின்னு எழுதியிருக்கதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் ஆங்கிலையும் சைட் ஆங்கிலையும் எந்த ஆங்கிலேருந்தையும் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுனால நம்ம பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. மற்ற பைக்கில் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பைக்கில் அப்படிலாம் இல்லாமல் நீட்டாக எங்கே கொடுக்கணும், எந்த எட்ஜில் கொடுத்தா அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து கொடுத்ததுனால நல்லாயிருக்கு. ஸோ இதோட சேஸ் பார்த்திங்கன்னா டைமண்ட் கட் சேஸாக இருக்கும். அதையும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு லுக்கில் உங்களுக்கு இருக்கும். இப்போ டயர்ஸ் அண்ட் பிரேக்ஸ் பற்றி பார்க்குறோம். ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா 110x70 17 inches ரிம் கொடுத்துருக்காங்க. அதோட டிஸ்க் சைஸ் பார்த்திங்கன்னா 296 mm, டபுள் சேனல் ஏபிஎஸும் கொடுத்துருக்குறாங்க. பேக் சைட் பார்த்திங்கன்னா 220 mm டிஸ்க் கொடுத்துருக்குறாங்க. அதோட டயர் சைஸ் பார்த்திங்கன்னா 150x60 17 inches ரிம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பேக்கில் பார்த்துட்டிங்கன்னா 7-step அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 157 mm கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 170 மேலே கொடுத்துருந்தா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. இன்ஜின் டைப் பார்த்திங்கன்னா லிக்விட் கூட் 4-stroke சிங்கிள் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. இதோட சிசி பார்த்திங்கன்னா 286.1 cc. இதோட மேக்ஸிமம் டார்க் வந்து 27.5 nm கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஆகும்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா மக்காடு வந்து கீழே வரைக்கும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு டஸ்ட் வந்து பெருசாக ஆகாது. அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரேடியேட்டர் ப்ரொடக்டர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்இடி பல்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டராக பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கியர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடோ மீட்டர், ஆர்பிஎம், அப்புறம் ஃபியூல் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக்காக மேலேயும் சில இண்டிகேட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா பாஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ஹார்ன் ஸ்விட்சிங் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா கில் ஸ்விட்ச்லேயே செல்ஃப் ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஒரே இடத்துலையே ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸாஸ்ட் நோட்டோட சவுண்ட் பார்த்துடலாம். சிபி 300R வாக்கரோன் பார்த்துட்டீங்க. ஸோ இதை பற்றின ரைட் ரிவ்யூ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெலேஜி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நெலேஜி மோட்டார் செக்மெண்ட்டில் மீட் பண்ணுற வரைக்கும் அண்டில் தென் பை ஃப்ரம் ராதே.